சார் 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 மார்க்கெட்ல ஒருத்தன் ஒரு பொண்ணோட சைன் எடுத்துட்டு வரான் சார். உள்ள ரைட்டர் இருப்பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சார் 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 மார்க்கெட்ல ஒரு பொண்ணோட செயின் எடுத்துட்டான் சார். முதல்ல உட்காரு. நீ யாரு, எங்க இருந்து வர, உன் பேர் என்ன? என் பேர் துரை சார். வீடு கே கே நகர்ல இருக்கு சார். சரி, இப்ப சொன்னது அப்படியே கம்ப்ளைண்டா எழுதி கொடு, நாங்க பாத்துக்கிறோம். சார் என்ன சார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா அதை வாங்கி படிச்சு பாத்துட்டு போறதுக்குள்ள வித்து தின்னுட்டு வந்தான் செயின். அப்புறமா நீங்க சினிமாவோட ஒரு போலீஸ் மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காய்கறி லஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? டேய் ரொம்ப பேசுற நீ, போங்க சார். நீங்களும் உங்க ஃபார்மாலிட்டி. என்ன பிரச்சனை? உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார் பிரச்சனை. என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அடிக்கிறீங்க? இப்ப நான் உன்னை அடிச்சினேன், அது முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். யோ, இது அதே மாதிரிதாயா? நீ சொல்ற மார்க்கெட்ல ஒரு 150 பேர் இருப்பாங்க, 10 பேர் சேர்ந்து திருடன பிடிக்க முடியாதா? யோ, போலீஸ்க்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு திருட கூட உலகத்துல இருக்க மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்?